திண்டுக்கல்லில் ஆசிரியர் வீட்டில் 100 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், விவரம். நிச்சயமாக, திண்டுக்கல் முருகபவனம் அடுத்துள்ள நயினார் முகமது தெருவில் வசித்து வருபவர் சவரிமுத்து. இவர் திண்டுக்கல் அருகே உள்ள ரெட்டியாச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி செல்லாராணி. இவர் ஜம்புளியம்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் அது அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் வந்து இவர் தலைமை ஆசிரியர் பணிந்து வருகிறார். இவர்களது மகள் திருமணம் அடுத்த மாதம் ஐப்பசி மாதம் நடைபெற உள்ளது. இதற்காக இவர்கள் மகளுக்காக 100 பவுன் நகை வாங்கி தங்களது வீட்டின் பீரோவில் வைத்துள்ளனர். இந்நிலையில் திருமணத்திற்காக துணி எடுப்பதற்காக திருச்சிக்கு குடும்பத்துடன் வீடை பூட்டிவிட்டு அனைவரும் சென்றுள்ளனர். போய் திருமணத்துக்கு துணியெல்லாம் எடுத்து முடித்துவிட்டு நள்ளிரவு வீடு திரும்பிய பொழுது வீட்டின் முன்கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு சவரிமுத்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னே வீட்டின் உள்ளே சென்று பார்த்த பொழுது பீரோவில் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த நகை 100 பவுனும் 20,000 பணமும் கொள்ள போயிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விரைந்து வந்து கைரை நிபுணர்களை வரவழைத்து குற்றவாளியின் கைரைகளை பதிவு செய்தனர். மேலும் இவர்கள் வீட்டின் அருகே உள்ள வீட்டில் சிசிடி கேமரா வைத்துள்ளனர். அந்த சிசிடி கேமராவை போலீசார் ஆய்வு செய்து பார்த்ததில் 4 பேர் 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் ஹெல்மெட் அணிந்து வருகின்றனர். அவர்கள் வீட்டின் உள்ளே செல்வது தெரிய வருகிறது. இதை வைத்து போலீசார் வந்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.